எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் தமிழன் மோட்டோ சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். பிஎம்டபிள்யூ மோட்டார் நிறுவனம் அவங்களுடைய அஃபீஷியலாக இருக்கக்கூடிய ட்விட்டர் பேஜில் ஒரு இமேஜ் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியினுடைய ஒரு டீசர் இமேஜ். இந்தியன் மார்க்கெட்டில் சீக்கிரமாக ஒரு மேக்ஸி ஸ்கூட்டரை வந்து கொண்டு வந்து இறக்க போகிறோம், சர்ப்ரைஸோடு வெயிட் பண்ணிகிட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரியான வசனத்தோடு சேர்த்து அந்த இமேஜையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் இமேஜில் வந்து நம்ம பார்க்கும்போது அது ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி அந்த இன்டகிரேட்டட் ட்வின் எல்இடி டே டைமில் வந்து ரன்னிங் லைட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜாக வந்து அது பார்க்கப்படுது. ஸோ என்ன வண்டி பேர் அப்படின்றத கம்பெனி தரப்பில் வந்து இன்னும் சொல்லலை. பட் ஈவன் தோ இருந்தால் கூட ஜெர்மன் மேனுஃபேக்சர் ரேஞ்ச் ஆஃப் ஸ்கூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த C400X, C400GT அப்படிங்கக்கூடிய மாதிரியான வண்டியெல்லாம் வந்து டக்குன்னு மைண்டுக்கு வந்து வருது. ஸோ இந்த BMW வந்து பார்த்தீங்க அப்படின்னா C400GT அப்படின்னு சொல்லி 2018 ஒரு மேக்ஸி ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய எக்ஸோரூம் ப்ரைஸே கிட்டத்தட்ட 500,000 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 350cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின் இருக்கக்கூடிய த்ராட்டில் பை வயர் சிஸ்டம் இருக்குது, EMS இருக்குது, மேக்ஸிமம் பவராக 33.5 BHP 7500 RPMலையும் மேக்ஸிமம் டார்க்காக 35 Nm வந்து 5750 RPMலையும் கிட்டத்தட்ட CVT டிரான்ஸ்மிஷனோட சேர்த்து வெளியே கொடுக்கும். இது Euro 5 கம்பைலன்ஸோட வெளிநாட்டுகளில் வந்து விடப்பட்டிருந்துச்சு. இதில் ஒரு சைட் மவுண்டட் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதில் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரும் இருக்குங்கிறது சிறப்பம்சம். ஸோ இந்த வண்டி தான் மேபி இந்தியாவுக்கு வரலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இருந்தாலும் அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ASC அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, அதாவது ஆட்டோமேட்டிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு. அண்ட் இந்த வண்டியினுடைய டாப் ஸ்பீடு 130 மேலே போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி டாலான பிளாக் கலரில் விண்ட்ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க, ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம், ஒரு பெரிய சிங்கிள் பீஸ் சீட் செட்டப்பு, ஸ்பிட்டர் கிராப் ரயிலு, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட இருக்குது, நேவிகேஷன்ஸ் இருக்குது, எல்இடி டெயில் லைட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸும் எல்இடி தான். ஸோ அதே மாதிரி சீட்டு கடியில் வந்து ஸ்பேசிங் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கூட்ரு வந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு வரும் அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பை கிளப்பி விட்டுருக்காங்க. பட் இதுதான் கம்பல்சரி வருமா இல்லை வேற ஏதாவது புதுசாக ஒரு வண்டியை கொண்டு வந்து விட போகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ அந்த பர்டிகுலர் அறிவிப்புக்காக எல்லாரையும் போல நானும் காத்திருக்கேன். அண்ட் இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தா உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.